श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास सेकंड सब्जेक्ट एनवायरनमेंट साइंस। हेलो स्टूडेंट्स, वेलकम टू अवर ईवीएस क्लास। टुडे वी आर गोइंग टू लर्न अबाउट चैप्टर 7। द चैप्टर नेम इज कीपिंग हेल्थी। ओके स्टूडेंट्स, இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து கீப்பிங் ஹெல்தி। கீப்பிங் ஹெல்தி அப்படினா ஆரோக்கியமாக நம்ம உடம்பை எப்படி நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு இந்த லெசனில் பார்க்க போகிறோம். வி மஸ்ட் டேக் கேர் ஆஃப் அவர் பாடி டு கீப் இட் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். வி ஷுட் ஈட் ஹெல்த்தி ஃபுட், டேக் ப்ராப்பர் ரெஸ்ட், ரிமைன் க்ளீன் அண்ட் எக்ஸசைஸ் டெய்லி டு கீப் ஃபிட் அண்ட் பி ஃப்ரீ ஃப்ரம் டிசீசஸ். அதாவது நம்ம எப்படி உடம்பு நம்மளோட பாடியை ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா, வி மஸ்ட் டேக் கேர் ஆஃப் அவர் பாடி டு கீப் இட் ஹெல்த்தி அண்டு ஸ்ட்ராங். நம்ம உடம்பை நம்ம நல்லா வச்சுருந்தா தான் ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். வி ஷுட், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஷுட் ஈட் ஹெல்த்தி ஃபுட், டேக் ப்ராப்பர் ரெஸ்ட், ரிமைன் க்ளீன் அண்ட் எக்ஸசைஸ் டெய்லி. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹெல்த்தியான ஆரோக்கியமான உணவாக நம்ம சாப்பிடணும். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, டேக் ப்ராப்பர் ரெஸ்ட், நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிடணும், ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்துக்கிடணும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து ரிமைண்ட் க்ளீன், நம்ம சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அடுத்து எக்ஸசைஸ் டெய்லி, டெய்லி நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா நம்ம உடம்பு ஃபிட்டாகவும் இருக்கும், நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் என்னென்னா, ஃபுட் ஃபார் ஹெல்த். எப்படி நம்ம சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, என்னென்ன எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஈட் ஏ பேலன்ஸ்ட் டயட். அதாவது பேலன்ஸ்டு டயட் அப்படின்னா சரிவிகித உணவு, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சதாக இருக்கணும், அதான் பேலன்ஸ்ட் டயட். நெக்ஸ்ட் பாயிண்ட், அவாய்ட் ஈட்டிங் ஜங்க் ஃபுட்டு. அதாவது இந்த நம்ம ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றதை தவிர்க்கணும். ஜங்க் ஃபுட்னால் என்னென்னா, நம்ம இந்த குர்குரே இந்த இதெல்லாம் சாப்பிட்றீங்களா, பாக்கெட்டில் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம நினச்சிக்கூடாது, சாப்பிட ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர், ட்ரிங்க் பிளென்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னா நிறைய தண்ணி வந்து அதிகமான அளவு நம்ம நினச்சணும், டெய்லி குடிக்கணும். லாஸ்ட்டு பாயிண்ட், டு நாட் ஓவர் ஈட் அப்படின்னா அதிகமான அளவு நம்ம சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாது, ஒரு கரெக்டான அளவு தான் நம்ம சாப்பிடணும். நெக்ஸ்ட் ஹெட்டிங், ப்ராப்பர் ரெஸ்ட். ப்ராப்பர் ரெஸ்ட்னா சரியான ஓய்வு. ஸ்லீப் ஃபார் 8 hours எவ்ரி நைட், அதாவது நம்ம டெய்லி நைட்டு தூங்கும்போது ஒரு 8 மணி நேரம் தூங்கணும். இட் கிவ்ஸ் ரெஸ்ட் டு த பாடி அண்ட் மேக்ஸ் அஸ் ஃப்ரெஷ். அப்படி நம்ம டெய்லி 8 மணி நேரம் தூங்கினோம்னா நம்ம உடம்பு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், மைண்டும் ஃப்ரீயாகவும் இருக்கும். அன்றைக்கி உள்ள ஃபுல்லாக இருந்தால் டே ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக நல்லா ஹெல்த்தாக இருக்கலாம். ப்ராப்பர் ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் குட் ஹெல்த். நெக்ஸ்ட்டு ரிமைண்ட் க்ளீன், எப்படி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், டேக் ஏ பாத் எவ்ரிடே, அதாவது டெய்லி நல்லா குளிக்கணும், எவ்ரிடே டெய்லி குளிக்கணும். செகண்ட் பாயிண்ட், ட்ரிம் யுவர் நெயில்ஸ் வீக்லி, வாரத்தில் ஒரு நாள் நம்ம நினச்சி நம்மளோட நெயிலில் நல்லா கட் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கணும். தேர்ட் பாயிண்ட், ஷாம்பு யுவர் ஹேர் ரெகுலர்லி, டெய்லி நம்ம ஹேருக்கு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கிடணும். ஃபோர்த் பாயிண்ட், கோம்ப் யுவர் ஹேர் டு லுக் நீட், நம்ம நீட்டாக தலை நல்லா சீவி, சீப்பு வச்சு நல்லா சீவி நீட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆயில் யுவர் ஹேர் ஒன்ஸ் ஏ வீக், நம்மளோட ஹேருக்கு முடிக்கு ஆயில் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஆயில் நல்லா அப்ளை பண்ணணும். லாஸ்ட் பாயிண்ட், வியர் க்ளீன் அண்ட் வெல் அயன்ட் கிளாத்ஸ், அதாவது சுத்த நல்லா நீட்டான அயன் பண்ண ட்ரெஸ் தான் நம்ம போட்டுக்கிடணும்.